ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. திருப்பாடல் 111. பிரியமான சகோதர சகோதரிகளே, வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை 16ஆம் தேதி. இன்று ஒரு அற்புதமான நற்செய்தி. லூக்காஸ் 7வது அதிகாரம் 36-50 வரைக்கு இந்த பகுதியில் இயேசு பரிசேயரால் உணவு உண்ண அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த உணவு உண்பதே அவருடைய அந்த கலிலேயா தொடங்கி எருசலேம் வரும் வரை அவர் 10 உணவு உண்கிறார். இது 2வது உணவு. முதல்ல லேவி வீட்டில் ஒரு உணவு உண்டார். அந்த லேவி அவருக்கு ஒரு பெரிய விருந்து கொடுத்தார். அதில் இயேசு அமர்ந்து உண்ணுகின்ற பொழுது பரிசேயரும் சதிசேயரும், இவர் பாவிகளின் வீட்டில் உணவு உண்கிறாரே என்று முறுமுறுத்தனர். அப்பொழுது அவர்களுக்கு அவர் சொன்னது, நான் பாவிகளுக்காகவே வந்திருக்கிறேன், உங்களுக்காக அல்ல, நீதிமான்களுக்காக அல்ல என்று அவர்களுடைய வாயை அடைக்கிறார். இன்றைய உணவின் போது இயேசு கிறிஸ்து பரிசேயரோடு உண்கிறார். இந்த பரிசேயர்களோடு உண்பது அது ஆபத்தானது. மாட்டி வைக்க பார்ப்பாங்க, எப்படா இவரை மடக்கிறது, எப்படா இவர் வாய அடைக்கிறது அப்படின்லாம் பார்ப்பாங்க. எல்லாரையும் பார்த்தவர் தானே இயேசு கிறிஸ்து. இந்த பரிசேயர் வீட்டிற்கு போகிறார். இந்த பரிசேயருடைய வீட்டில் அது வந்து ஒரு ரோமைய கிரேக்க முறையில் உண்ணக்கூடிய ஒரு உணவு முறை. அதில் ஒரு பெரிய அறை இருக்கும். அதில் குறிப்பிட்டவர் மட்டும் அழைக்கப்பட்டிருப்பார்கள். அதிலும் ஆண்கள் மட்டும் அழைக்கப்பட்டிருப்பார்கள். பெண்கள் அதில் அழைக்கப்பட மாட்டார்கள். அன்னகர்கள் அதில் அழைக்கப்பட மாட்டார்கள். சிறுவர்கள் அதில் அழைக்கப்பட மாட்டார்கள். அடிமைகள் அதில் அழைக்கப்பட மாட்டார்கள். ஆனால் உரிமை குடி மக்கள் மட்டும் அழைக்கப்படுவார்கள். அதிலும் ஆண்கள். அதனுடைய அடையாளம் அந்த அப்படியே சாய்ந்து உணவு அருந்துதல். அதாவது காலை வந்து செவரு பக்கமாக நீட்டிக்கிடுவாங்க, தலையை அந்த ரூமின் மதிய பக்கமாக வைத்து அப்படியே கையை தலை மேலே வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிடக்கூடியது. அதில் பரிமாறுகிறவர்கள், உணவு பரிமாறுகிறவர்கள் அவங்க வேணால் அடிமைகளாக இருக்கலாம். அவர்கள் உண்டு குடித்த பிறகு அவர்களை மகிழ்ச்சி படுத்த பெண்கள் வரலாம். ஆனால் அந்த உணவு வேளை ஆண்களுக்கு மட்டும்தான். ஆனால் இங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. இந்த உணவு வேளையில் இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டி, நான் சொன்ன பாருங்களேன், கால் வந்து செவர் பக்கமாக நீட்டி இருக்கும். இயேசுவின் அந்த பின்னாடி கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். கால் மாட்டில் நிற்பது, கால் பக்கம் அமர்வது என்றால் சீடராகுவதனுடைய அடையாளம். To sit at the feet of the master is to become a disciple. அந்த சீடருனுடைய பாதத்தில் அமர்வது, சாரி, போதகருடைய பாதத்தில் அமர்வது சீடராவது.
அந்த கால் மாட்டில் வந்து நிற்கிறாள். அந்த பெண் இயேசுவினுடைய சீடராக கூடிய ஒரு முதல் அடையாளம். இயேசுவின் பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே இருக்கிறார். காரணம், அவ வந்து ஒரு பாவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடா நட்பு கேடாய் முடியும். அவ சின்ன வயசுல ஒரு நல்ல உறவு வைத்திருந்தாள் என்றார், நல்லா வாழ்ந்திருக்கலாம். அவளுடைய நட்பு கூடா நட்பு இப்ப கேடாய் முடிந்து விட்டது. அந்த கூடா நட்பை எப்படி கழுவுவது? தவறான முறையில் என்னுடைய வாழ்க்கை போய்விட்டது, அதை எவ்வாறு திருத்துவது? என்னுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது, அதை எப்படி பதிலாக்குவது? அவளுடைய பிரச்சனை. அப்ப அவ பாருங்க, யாரும் எதிர்பார்க்க கூடாத ஒரு செயலை செய்கிறார். முதல்ல ஆண் ஆதிக்கம் நிறைந்த அந்த அறைக்குள் நுழைந்தது. அதுவே எப்படி நுழைந்தாள்? அதுவும் பரிசேயர்கள் குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் விருந்திற்கு அழைத்திருந்தார்கள். அந்த குறிப்பிட்ட ஆட்களில் இவர் பெயர் இருந்திருக்கவே முடியாது. காரணம், இவள் பெண். பெண்ணை வந்து அந்த ஆண் ஆதிக்கம் நிறைந்த அறைக்குள் உண்டு குடிக்க அழைக்க மாட்டார்கள். இவள் எப்படி உள்ளே நுழைந்தாள்? அதுதான் அந்த இயேசுவினுடைய சீடராகணும் அப்படின்னு சொன்னால் எல்லா தடைகளையும் கடந்து உடை தெரியக்கூடிய அந்த சக்தி இந்த பெண்ணுக்கு இருந்தது. அவள் பெயர் இதில் குறிப்பிடப்படவில்லை. இவள் மரியாளோ, மகதலேன் மரியாளோ, இல்லை அந்த பெத்தனி மரியாளோ அல்ல. இவள் பெயர் இதில் குறிப்பிடப்படவில்லை. பாருங்க, அவ செய்கிறா இந்த கண்ணீரால் நனைத்து அவளுடைய பாவ கண்ணீரை அங்கே கொட்டுகிறாள். அவளுடைய அவமான கண்ணீரை அவர் அங்கே சிந்துகிறாள். அவளுடைய அந்த பழைய வாழ்க்கையின் கண்ணீரை அவள் கரைக்கிறாள். அது இந்த அழுதல், அந்த கண்ணீர் சிந்துதல் தூய்மையாகுவதின் முதல் அடையாளம். அந்த அழுக்கெல்லாம் வெளியில வரும். உள்ளார்ந்த அந்த பாவங்கள் அனைத்தும் வெளியில் அந்த கண்ணீராய் அவருடைய பாதத்தில் சிந்துகிறாள். அதற்கு பிறகு அவ என்ன செய்றா, நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைத்து. இந்த கூந்தலால் துடைத்து, இது வந்து அவங்களெல்லாம் அப்படியே சாப்பிட்றவங்க விக்கிக்கிட்டு நின்றுப்பாங்க. அந்த கூந்தலை அவிழ்க்கின்ற பொழுது ஒரு யூத பெண் கூந்தலை முடித்து தான் திருமணம் செய்வாள். அந்த கூந்தலை அவிழ்ப்பது தன்னுடைய கணவனுக்கு மட்டுமே. அப்படிப்பட்ட யூத கலாச்சாரத்தில் இந்த ஆணாதிக்கம் நிறைந்த இந்த உணவு அருந்துகின்ற இந்த மண்டபத்தில் இந்த பெண் வெளிப்படையாக தன்னுடைய கூந்தலை அவிழ்க்கிறார். எல்லாம் ஆச்சரியமாயிருக்கும். தம் கூந்தலை அவிழ்த்து துடைக்கிறாள். அவள் கூந்தலை நேற்று அவிழ்த்தது பாவம் செய்வதற்காக. அவள் இன்று கூந்தலை அவிழ்ப்பது தூய அன்பை காட்டுவதற்காக. அவளுக்கு, அந்த பெண்களுக்கு முக்கியமே முடி. அந்த முடியை வச்சுக்கிட்டு காலை துடைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த கூந்தலால் துடைத்தல் வந்து அவளுடைய அன்பின் உச்சக்கட்டம். அவள் காட்டுகின்ற தூய்மையான ஒரு அன்பின் உச்சக்கட்டம். கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தாள். முத்தமிட்டு அக்காலடிகளில் நர்மல தைலம் முத்தம் இடுதலும் அன்பின் அடையாளம். எக்ஸ்ட்ரா வேகன்ட் லவ், அளவிட முடியாத அன்பு, விலை உயர்ந்த அன்பு. அந்த நறுமண தைலத்தால் பூசுவது வந்து
அந்த காலத்தில் ஒரு அரசரையோ ஒரு இறைவாக்கினரையோ அபிஷேகம் செய்கின்ற பொழுது தலையில் எண்ணெய் பூசுவார்கள். அந்த தலையில் எண்ணெய் பூசுவது அவர் பணிக்காய் தயாராக இருக்க வேண்டும். இப்பொழுது இவள் காலடியில் பூசுகிறார். காலடியில் பூசுவது இறப்பிற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த சீடத்தி, இந்த பெண் சீடத்தி இயேசு கிறிஸ்துவை துன்புறும் மெசியாவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக இறப்பார் என்பதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அவளுடைய உச்சக்கட்டத்தை பாருங்க. அவள் பாதத்தில் நின்று கொண்டிருந்தாள் சீடராகுவதற்கு. இப்பொழுது அந்த சீடராகுவதற்கு நின்று கொண்டிருந்தவள் அன்பை கொட்டுகிறாள், பாவத்தை கொட்டுகிறாள், கழுவுகிறாள், துடைக்கிறாள். அந்த நறுமண தைலத்தால் பாதங்களை அவள் அந்த துடைக்கின்ற பொழுது, அதை ஊத்துகின்ற பொழுது அவள் வந்து இயேசு கிறிஸ்து இவரே எனக்காக உயிர் கொடுக்கக்கூடியவர், இவரே அந்த சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவங்களை கழுவக்கூடியவர், நான் இவருக்கு கண்ணீரால் இவருடைய பாதத்தை கழுவுகிறேன், ஆனால் இவரோ இசிலுவையில் என் அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவுவார் என்று ஏற்றுக்கொண்டாள். அவரை அழைத்து பரிசேயரை கண்டு இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுவது யார்? இது உள்ளார்ந்த பேச்சு, மனசுக்குள்ளே பேசுறது, அதாவது வெளியில பேசுறது கிடையாது. இட் இஸ் மோனலாக், இது வந்து செல்ஃப் டாக், தனக்கே பேசிக்கொள்றது, ஆனால் வெளியில் உள்ளவங்களுக்கு கேட்காது. ஆனால் அனைத்தையும் படைத்த இயேசு கிறிஸ்துவுக்கு கேட்குது. இவர் என்ன பேசுகிறார்? இவர் ஒரு இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிறவர் இவர் யார், எத்தகையவள் என்று அறிந்திருப்பார். இவள் பாவியாயிற்றே. ஆக இந்த பரிசேயர் அவளை பாவியாக பார்க்கிறாள். இந்த பரிசேயர் அவளை நேற்றைய பாவத்தை பார்க்கிறார். இந்த பரிசேயர் அவளுடைய பழக்க வழக்கம் அந்த தீயதை பார்க்கிறார் என்று அறிந்திருப்பார். இவள் பாவி ஆயிற்று என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார். இந்த தமக்குள்ளே சொல்லிக்கொள்ற பழக்கம் நல்ல பழக்கம் இல்லை. திறந்த மனசா அடிச்சு ஒட்டச்சு பேசிடணும், உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் ஒத்தே வராது. அதை பார்த்தவொடனே இயேசு, சீமோனே நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே சொல்லும் என்றார். ஏதோ தெரியாதது போல, இவர் உள்ளுக்குள்ள எதுவும் பேசாதது போல அவர் பாருங்க, போதகரே சொல்லும் என்றார். அப்பொழுது அவர் ஒரு கதை சொல்றாரு. அதுல ஒருவனுக்கு 50 தொனாரியும் கடன்பட்டிருந்தான். ஓகே, அந்த கடனை தீர்க்க முடியவில்லை, எனவே கடனையும் அவர் தள்ளுபடி செய்து விட்டார். அதாவது ரெண்டு பேரு கடன், 500 தொனாரியும் 50 தொனாரியும், ரெண்டு பேருடைய கடனையும் தள்ளு. இந்த கதையை ஆண்டவர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. இதை மத்தை நச்சு இதில் வாசித்தீங்கன்னா தெரியும். அந்த மன்னிக்க முடியாத ஒரு ஒருவர் இருப்பார். அதுக்கு பேரு மன்னிக்க மறுத்த பணியாளர் ஓமை. மத்தை நற்செய்தி 18வது அதிகாரத்தில் இருக்கு, 21வதுல. அதை மன்னிக்க மறந்தவர், தன்னை மன்னித்தவரை நினைத்து அவருக்கு கீழே கொஞ்சம் தான் கடன் பட்டிருக்க, அவனை மன்னிச்சு அதை அப்படி சொல்வாரு அந்த கதையில. அவன் மன்னிக்க மாட்டான். இங்கேயும் இவர் தெளிவாக பதில் சொல்றார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என இன்னைக்கு தள்ளுபடியெல்லாம் நிறைய நடக்குது. தங்கம் கடன் வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி, நிலத்தை வச்சு கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி, வீடை
வச்சு கடன் வாங்கியிருக்கீங்களே, அது ஆட்சி மாறுகின்ற பொழுது அந்த நாலாவது வருஷத்தில் அப்படியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க கடன். அந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே எல்லாம் தீந்துடும், எல்லா காசையும் வாங்கிட்டு வேளாங்கண்ணிக்கு கிளம்பிடுவாங்க. சரி, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார் இயேசு. அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். அதுக்கு பிறகு அந்த பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? பார்த்தாரு, இவள் ஒரு பாவி என்று பார்த்தார். இவர் ஆண் ஆதிக்கம் நிறைந்த இந்த அறைக்குள் நுழையக்கூடாதே, எப்படி நுழைந்தார் என்று பார்த்தார். அவளுடைய குற்றங்களை பார்த்தார். இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபொழுது என்னுடைய காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. உண்மையான விருந்தோம்பல் நீ கொடுக்கல. உண்மையான விருந்தோம்பல் கொடுத்தேன்னா காலை கழுவி இருக்கணும். இவரே தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைக்கிறாள். ஒரு அடிமையை வைத்தாவது காலை கழுவி துடைச்சிருக்கணும், அதை கூட சிலையில. இவளுடைய செயலை பார், ஆழ்ந்த அன்பு. சீடராக்குவதனுடைய முதல் அடையாளம் பாதங்களை கழுவுவது. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிடுகிறார். ஷாலோம் என்று சொல்லி வாழ்த்தி முத்தமிட்டு ஒருவரை வரவேற்று அந்த உணவு அறைக்குள் அழைத்து செல்ல வேண்டும். அதை சைமன் செய்யவில்லை, அதை சீமோன் செய்யவில்லை. அவள் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இதைத்தான் பேதுரு எழுதிய கடிதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த பேதுரு 1 பேதுரு 4:8 இப்படி சொல்கிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள், ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும். அன்பு திரளான பாவங்களை போக்கும். 1 பேதுரு 4:8 அன்பு திரளான பாவங்கள். இவள் எத்தனை காலம் பாவத்தில் கிடந்தாலோ தெரியவில்லை, அவளுடைய அன்பு அவளுடைய திரளான பாவங்களை மன்னிக்கின்றது. இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அப்படின்னு சொல்றார். ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார். குறைவாக மன்னிப்பு பெறுபவர் குறைவாக அன்பு செய்வார் என்றார். பின்பு அப்பெண்ணை பார்த்து ஆண்டவரும் பார்க்கிறார். யார் பார்க்கிறார்? ஆண்டவரும் பார்க்கிறார். இவரை பார்த்தீரா? பார்க்கிறார். கடவுளுடைய படைப்பாக பார்க்கிறார், கடவுளுடைய இரக்கத்தோடு பார்க்கிறார், மன்னிப்போடு பார்க்கிறார், ஒப்புரவோடு பார்க்கிறார், அவளோடு உறவாட வேண்டும் என்று பார்க்கிறாள். அவள் கூடா நட்பு கேடாய் போய் வந்திருக்கிறாளே, அவளோடு நல்ல உறவு கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறார், நல்ல நட்பு வைத்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறார். ஆகினால பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுக்கு பிறகு அவள் இயேசுவினுடைய சீடத்தியாக மாறுகிறாள். உன் பாவங்கள் பல மன்னிக்கப்பட்டன என்றார். மறுபடியும் இந்த பரிசேயர் கூட்டம், பாவங்களை மன்னிக்கும் இவர் யார்? முதல்ல இந்த பாவி யார்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்தார்கள். இப்பொழுது பாவங்களை மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு மல்லு கட்டுறாங்க. தங்களுக்குள்ளே தான் சொல்லிக்கிடுவாங்க. அந்த மோனோலாக்கு, அந்த செல்ஃப் டாக்கு உள்ளுக்குள்ளே நேரடியாக சொல்லியிருந்தா பதில் கொடுத்துருப்பார்ல. இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உமை மீட்டது, அமைதியுடன் செல்க, கோ இன் பீஸ். அமைதியுடன் செல்க, சென்று அமைதியுடன் சென்று வாழுங்கள். திருப்பலி ஆகினால ஒவ்வொரு திருப்பலிக்கும் வருகின்ற பொழுது என் சகோதர சகோதரிகளே, ஒப்புரவாகு. உனக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள் உன் முன் இருந்தால் ஒப்புரவாக்கு, இல்லை என்றால் பாவ நிலையில் இருக்கிற நீ உன் கண்ணீரால், உன்னுடைய கண்ணீரால் அந்த பாவத்தை வெளிப்படுத்து. அந்த அந்த அந்த
அந்த பெண் கண்ணீரை சிந்தி, தன்னுடைய அவமானத்தை சிந்தி, தன்னுடைய பாவத்தை சிந்தி, தன்னுடைய பழைய வாழ்க்கையை சிந்தி ஒப்புரவாகியது போல இன்றைய நாள் ஆண்டவரோடும் ஒருவர் ஒருவரோடும் ஒப்புரவாகின்ற நாளாக அமைவதாக. ஆண்டவர் உன் வீட்டிற்கு வருகிறார், உன்னோடும் விருந்து உண்ண வருகிறார். அவரை வரவேற்று அவருடைய பாதங்களை கழுவி துடைத்து முத்தம் செய்து உன்னுடைய பாவத்தை அனைத்தையும் அகற்றிவிடு. பல பாவங்கள், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆகினால ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. லவ் கவர்ஸ் அ மல்டிடியூட் ஆஃப் சின். என்னுடைய அன்பு பல பாவங்களை மன்னிக்கிறது. அதைத்தான் பேதுரு, ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள், ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும். ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள், அன்பு திரளான பாவங்களை மன்னிக்கும். அந்த மன்னிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து. ஆமென்.